يتقال بقى. எவ்வளோ பதட்டப்பட்டாங்களா ஜனக பாவம். 15 நிமிஷத்தில் மொத்தமாக அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தால் போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்தில் தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டர், பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்று தான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து, நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாத்து. ஆனால் இவங்களை பார்த்து நான் கிண்டெல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்போம். என்ன கொடுத்துட்டேன் உங்களுக்கு? சொத்து நிலம் ஏதாவது கொடுத்தேனா? ரெக்கிய கொடுத்த பழங்கடான்னு. ஒரு சாதாரண மனுஷனா என்னால் முடிஞ்சது அதுதான். ஆனால் ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தில் அதை விட பெருசு என்ன இருக்கு? இதவா, இந்த ஜென்மத்தில் இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்கக்கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனால் போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்தில் நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். எது வந்தாலும் முகத்தை பார்த்து சொல்லிடுற. எனக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா, அதான் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தேன்னா எதையும் மனசுல வச்சுக்காதே. எப்ப பார்த்தாலும் புதுசா ஏதாவது சொல்லு, புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தானே, உனக்கு தெரியாதுன்னு கேட்டல. அப்போ தான் எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சுதுரா. எனக்கு நீ யாரா இருக்க? நீ மட்டும்தானே வயசில் சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன்னு புரியாமல் போச்சு. ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உங்ககிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை. நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ரொம்ப நல்லவன். என்ன விட என்னடா, இங்க இருக்க எல்லாரும் விட நல்லா. நீ சொன்னது கரெக்டரா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உங்ககிட்ட, ஒரு பொண்ணுகிட்ட, ஏன் எல்லாருக்கிட்டையும். சும்மா உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது.
வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமாக நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னது தான் கரெக்ட். இந்த ஜென்மத்தில் தான் நீ எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் தான் அவனுக்கு தம்பி. ஏட்டா இந்த ஜென்மத்தில் மட்டும்தானா? இது கூட கோச்சிக்கிட்டியா? அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும். வேற தொட்டா தடம் பதியும் சொன்ன, கிடைச்சானா? செட் ஆயிடுச்சா? நீயும் தான் சொன்ன முத்தம் கொடுத்தா 30 நாள் சேர்ந்திருக்கிற கண்ணத்தோட ஒருத்தி வருவானு. வந்தாளா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு அழகெல்லாம் இல்ல. நீ மட்டும் பேர் அழகனா? ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவ யாரு? இந்த வாட்டி நான் தான். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். நான் என்னமோ நினைச்சேன். அம்மாடியோ, சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க ரொம்ப பெரிய என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏ வம்ச வளர ரெண்டு பொண்ணு கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். அண்ணே நம்மளது ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். என்ன முதல்ல பொண்ண சொல்ல சொல்லுங்க. அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். அடுத்தது உனக்கு தானா? நீ வாழ வேண்டும். வேற என்னடா? வேற என்னவா? நிறைய இருக்கு, பேசுவோம். சரி, போய் சேர்ந்ததும் மறக்காம போன் பண்ணு. பணம் வச்சிருக்க? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா, நான் சொல்றேன். வச்சுக்கோ வச்சுக்கோ.